ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா, எந்த எவ்வளவோ கேம்ஸில் அவார்ட்ஸ் மெடல்ஸ் வாங்கியிருந்தாலும் அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் வாங்கக்கூடிய மெடல்ஸோட ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமானது. ஏன்னா அந்தந்த கண்ட்ரியோட ஒரு ப்ரைட் ஆகட்டும், ரெகக்னேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் தான் இருக்குது அப்படின்னே பார்க்குற அளவுக்கு எல்லா கண்ட்ரிஸுமே இப்போ இருக்குது. ஒவ்வொரு பிளேயரும் வந்து அந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடும்போது அந்த கண்ட்ரிக்காக கோல்டு அடிக்கிறது, அந்த கோல்டு வாங்குகிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயமா வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முதல்ல ஒலிம்பிக் அப்படின்றது எந்த வருஷத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 ஆரம்பிக்குது. இந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்றத வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக்ன்றது நடக்கணும், 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சிட்டிலையும் நடக்கணும், அது மாதிரி ரிப்பிட்டேஷனாகவும் நடந்திருக்கு. ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ அடுத்து இப்போ இங்கே டோக்கியோ நடக்க போகுது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ரியோ ஒலிம்பிக் நடந்துச்சு இல்லையா, அது டிசைட் பண்ணது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எப்பப்போ எந்த வருஷத்தில் நடக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1896 ஒலிம்பிக் ஆரம்பிக்குது. அப்போ வந்து முத முதல்ல கிரீஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒலிம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அது மாதிரி கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன சீரியஸான கேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நார்மல் சீரியஸ் கேம்ஸ், இந்த டக் ஆஃப் தி வார், அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கூட 1904 வந்து ஒலிம்பிக்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒலிம்பிக்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கமிட்டியில் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸில் கேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் லிஸ்ட் கேம்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போக போக வந்து முடிவு பண்ணி அந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் மட்டும் ஒலிம்பிக்கில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இந்த ஒலிம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1-2 முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸ் நடுவுலேயே இப்போ 4 வருஷம் நடக்கும்போது, 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் 1916 பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் நடக்கலை. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1 பீரியட் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா 1916 ஒலிம்பிக் வந்து நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1936 வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின் சிட்டியில் வந்து ஒலிம்பிக் வந்து நடக்குது. அப்போ அதை வந்து யார் ஓப்பன் பண்ணி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறார். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டில் வந்து ஹிட்லர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1940 ஆகட்டும், அந்த பீரியட்லேயும் ஒலிம்பிக் நடக்கலை. ஏன்னா அது வந்து வேர்ல்டு வார் 2 டைம், அதாவது வேர்ல்டு வார் 2 நடந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் வந்து அதையும் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எவ்ரி 4 இயர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த ஒலிம்பிக் சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த ஒலிம்பிக் வந்து அந்த 5 ரிங்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்டடாக இருக்கும். அந்த 5 ரிங்ஸோட ஒரு கலர்ஸ் இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக், அதான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த ஃப்ளாகை டிசைன் பண்ணாங்க. அந்த அப்போது அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தவர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாகை டிசைன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு 5 காண்டினெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றதான் வந்து அந்த 5 ரிங்ஸோட ஒவ்வொன்றும் ஒரு கலராக இருக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா ஒரு 5 காண்டினெண்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது, அதாவது அந்த ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்ஸ் என்னென்ன காண்டினென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோப், ஏஷியா, ஆப்ரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் ஓஷனியான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் வந்து அதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி அந்த ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 இயர்ஸுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மெடல்ஸ், அப்புறம் கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஸ் நம்பர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் காம்படிட்டர்ஸோட கவுண்ட்ஸ். அந்த லெஸ் நம்பர்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11,000 மேலே வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதாவது காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த ஒலிம்பிக்கோட வளர்ச்சி வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் வந்து நடக்க போகுது இந்த ஒலிம்பிக்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஷெட்யூல் பண்ணது தான். இப்போது இந்த பேண்டமிக்கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ 2020 நடக்க வேண்டியது வந்து போஸ்ட்போன்ட் ஆகி இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இது வந்து வேர்ல்டு வார் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், அதே மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேன்சல் ஆகிறது, இப்போ வந்து போஸ்ட்போன்ட் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் அந்த கண்டக்ட் பண்ணுற எப்போலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒலிம்பிக்ஸ்ன்றது கண்டிப்பாக நடத்தி ஆகணுன்றதுல வந்து அந்த கமிட்டி ஆகட்டும்,
அந்தந்த கண்ட்ரிஸோட கோஆர்டினேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.